Hey guys, good morning. நம்மனிக்கு one day trip கிளம்பியாச்சு. சண்டேல one day trip. நல்லா ரைமிங்ல இருக்குல. கரெக்ட் தான். ஓகே. நம்மனிக்கு எங்க போறோம் அப்படினா ஆலம்பரை போர்ட். இது வந்து மரக்கானத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 km முன்னாடி நம்ம இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே. இன்னைக்கு சண்டே trip ஒன்னு போய்ட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஜி காலையில எந்திரச்சு வர எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குங்க. சரி ஆனா தூக்கம் நல்லா இருக்கு. ஆனா கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்க்க அப்படியே இடம் நல்லா இருக்கும். சரி அப்படி போய் பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே கிளம்பி வந்தாச்சு. போய் பார்ப்போம் எப்படி இருக்கு பேசுது. சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஆனால் சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரைஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். வாங்க கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. இந்த ஆலம்பரை போர்ட் அதுதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், அதை அப்லோட் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியல. நேற்றுக்கு தர்ணிஜியை பார்த்து டிஸ்கஸ் பண்ணது மட்டும்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அந்த வீடியோ பண்ணுவேனான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த சர்வீஸ் ரோட்டில் மட்டுமே போயிட்டு வண்டலூர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த வீடியோ அது. ஸோ அதை பண்ணாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போகிற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று தர்ணிஜியை பார்த்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே சரி ஓகே வெயிட் பண்ண வேண்டாம் முடிவு பண்ணிட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது மரக்கானத்துக்கு முன்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மரக்கானம் தாண்டியா மரக்கானத்துக்கு முன்னாடியான்னு தெரில. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 100 kilometers அது. அது மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். செக் பண்ணி பார்த்தோம் கூகுள் மேப்பில் 100 kilometers போட்டிருந்துச்சு. சரி ஓகே சண்டே அதுமா பக்கத்துலேயே வேறு இருக்கா ஒரு 100 kilometers தான், ஒரு 1 hour ட்ராவல் பண்ணால் போயிட்டு வந்துடலாம். அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே போவோமா? வாங்க போகலாம். ஓகே கைஸ் வண்டலூர் வந்தாச்சு. அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதுதான். லொக்கேஷனே போடாமல் போய்கிட்டு இருக்கோம்ல. ஆமாம் லொக்கேஷன் போடல, லொக்கேஷன் வேறு பார்க்கணும். ஆனால் அது நமக்கு அது தெரிஞ்சு அவ்வளோ தூரம் இருக்குங்கிறதுனால லொக்கேஷன் தனியாக இப்போதைக்கு போட வேண்டாம், பைபாஸ் போயிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டோம். இங்கேருந்து வண்டலூர் சாரி கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கத்துலேருந்து ரைட்டு ஒரே ஸ்ட்ரெச்சு தான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட்டு கேளம்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் ஒரு 2 kilometers ரைட் எடுத்தோம் அப்படின்னா கிளம்பாக்கம் திருப்போரூர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். கிளம்பாக்கம் வந்தாச்சு. அப்படியே கிளம்பாக்கத்துலேருந்து இது திருப்போரூர் ரோடு, ஸ்ட்ரைட்டாக திருப்போரூர் ஸ்ட்ரைட்டாக போகலாம். லாஸ்ட் டைம் கூட நம்ம திருப்போரூர் தாண்டி போய் யூடர்ன் போட்டு வந்து தான் அந்த சர்வீஸ் ரோட்டில் லெஃப்டில் உள்ளே போனோம். இந்த தடவை ஸ்ட்ரைட்டாகவே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போன தடவை எதுக்காக நம்ம அப்படி யூடர்ன் போட்டு வந்தோம்? கரெக்ட் அந்த புலிக்கோகை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூடர்ன் போட்டு வந்தோம். பட் ஆனால் பார்க்க முடியலை. இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு அடிச்சு ஃபஸ்ட்டு ஆலம்பரை போர்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் டிசைடு. ரெண்டாவது இன்றைக்கி ஒரு ஹாஃப் டேக்கு மேலே வேறு வேலைங்க இருக்குது. அதனால் காலையிலேயே போயிட்டு வந்துடலாம். காலைல போனோன்னா இங்கேருந்து ஒரு 1 hour, அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு ஒரு 1 hour, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்காக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் 2 மணிக்கு மேலே வேறு வேலை இருக்குது, பார்ப்போம். ஓகே கைஸ் ஓஎம்ஆர்லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு டோல்கேட் இருக்குது பாருங்கள். நம்ம போன தடவை வந்தப்போ இதுக்கு முன்னாடி அந்த டீ கடையில் தான் டீ குடிச்சிட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். ஆனால் தர்ணிஜி சொன்னார் நீ கடைசி வரைக்கும் டீ வாங்கி தரப்போ போகிறது இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் முதல்ல ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இன்னும்மாடா நீங்கள் டீ குடிக்கலன்னு கேட்டால் கிளம்பக்கத்துலேயே குடிக்கலான்னு நினச்சோம், ஆனால் குடிக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடுத்து போயில பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்க்குற ஃபஸ்ட்டு ஷாப் எந்த டீ கடை கண்ணுக்கு தருதோ அந்த கடையில் தான் டீ குடிக்க போகிறோம். சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நந்தீஸ்வரம் பாருங்கள். எனக்கு பாதி இது பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன், ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா பாதி இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஒன்று பாதி தெரியுது. லாஸ்ட் டைம் கூட அப்படி தான் ஒரு ரெடிமேடு யானை ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க.
நம்ம வீடியோவில் பார்த்தா அது தெளிவாக தெரிஞ்சிருக்காது, பாதி தான் தெரிஞ்சிருக்கும். பார்த்தா கேமரா கீழே டில்ட்டாக இருந்துருச்சு. அதனால் இப்போல்லாம் பாருங்கன்னு சொல்லி பயமாக இருக்குது. எதடா பார்க்கணுன்னு அழகி திட்டிங்கன்னா அதனால தான். ஓகே, கல்பாக்கம் ரோடு. இல்லை இந்த ரோடு தான் கொஞ்சம் இதாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் போன தடவை இந்த ரோட்டை தான் திட்டிக்கிட்டே போனோம். சிதம்பரம் போகவே இல்லை, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துருந்தான் தெரியும். ப்ரீவியஸ் வீடியோ என்ன பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். கார் அண்ட் பைக் ட்ராவல்னு அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், பாருங்கள். நிறைய ஏரியாவுக்கு போனது தனித்தனியாக பிரித்து போடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே விட்டுறேன். எனிவே இனிமேல் பிரித்து போடுறேன், எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோம் தனித்தனியாக. ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா போகிறப்போ ஒரு வீடியோ, அந்த ஏரியா எடுக்கிறது ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வீடியோன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வீடியோவாக பிரித்து போடுறோம். இல்லைனா ரொம்ப லென்த் ஆகிடுது, சம்டைம்ஸ் 4 வீடியோவாக கூட போடுறோம். ஏன்னா சில இதெல்லாம் கண்டென்ட்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணவும் மனசு இல்லை, அதை கட் பண்ணி எடிட் பண்ணவும் மனசு இல்லை. சில கண்டென்ட்லாம் வந்து லென்த்தாக போயிடுது, அப்போ அதை வந்து 2 பிரித்து 3 பிரித்து போடுற மாதிரி இருக்குது. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து போடுவோம், பாருங்கள். கழிவு கழிவு ஊற்றுறதுனால கமெண்ட் பாக்ஸில் ஊற்றுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த பாண்டிச்சேரி 91 கிலோமீட்டர், நம்ம அவ்வளோ தூரமாக போகிறோம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அப்படி பார்க்க போனால் நமக்கு ஒரு 40 இல்லை ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு 25 கிலோமீட்டர் வந்திருப்போம், கூட தான் வந்திருப்போமோ, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. போக வேண்டியது இன்னும் பேலன்ஸ் ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து டீ ஷாப் தேடுறேன்னு சொன்னால மறந்துட்டேன் பாருங்கள், அவ்வளோதான், டீ ஷாப்பும் மறந்துட்டேன். பாண்டிச்சேரி கடம்பாடி கடலூர், இன்னும் மரக்காலம் வந்து ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இத்தையும் மரக்காலம் போகிறோமோ இல்லை மரக்காலத்துக்கு முன்னாடியே இருக்கான்னு இன்னும் மேப் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். போகிறோம், ரோடு சூப்பராக இருக்குங்க. ஆனால் காலையிலேயே இன்னும் சன்ரைஸ் கூட ஆகலை, ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, க்ளவுடாக இருக்குது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே இன்னும் வெளிச்சமும் வராமல் இருட்டாகவும் இல்லாமல் அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. சில்லுன்னு இருக்குது முக்கியமாக காற்று, அதை வச்சா தான் செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த கடையில் தான் இது டீ குடித்தோம். இது என்ன கடைங்க, ஐஸ் கேப்பா? ஐஸ் கேப் அனுப்புறம் அந்த ஏரியா இது. இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா கல்பாக்கம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். எப்படியே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா கல்பாக்கம் போயிட்டு அந்த கல்பாக்கம் குவாட்ரஸ்குள் போயிட்டு அப்படியே வெளியில் வரலாம். என்ன வண்டி ஆஃப் ஆகுது? ஓகே, டன். ஃபுல்லாக கீரை போட்டு வச்சுருந்தா அப்புறம் ஆஃப் ஆகாமல் என்ன ஆகும் பாரு. சரி, நமக்கு வாழ்க்கையும் சரியில்லை, வாயும் சரியில்லை. அந்த கடையில் டீ குடித்தோம், சிலதெல்லாம் இல்லை, ஸ்நாக்ஸ் தான் வாங்கலாம் அப்படின்னா இல்லை. இந்த கடையில் எல்லாமே இருக்குது, ஆனால் நாங்கள் இந்த கடையை விட்டுட்டு அந்த கடையிலே டீ சாப்பிட்டுட்டு சரி வாங்கிச்சு, அடுத்து வேறு ஏதாவது கடையில் டீ குடிக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா இந்த சவுண்டுங்க, விண்ட் நாய்ஸ். சரி, இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா விண்ட் நாய்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. அதான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ரெண்டாவது வந்து கேமரா டில்ட் ஆகிருக்குன்னு சொன்னால, அதே மாதிரி கேமரா லைட்டாக டில்ட் ஆகி ரோடு செங்குத்தாக தெரியுது. இதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும், கோச்சிக்காமல் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இந்த விண்ட் நாய்ஸுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்று ஒன்றா அப்கிரேட் பண்ணால் ஒரு ஒரு பிரச்சனையாக வருது. கேமரா ப்ராப்ளம் ஆச்சு, விண்ட் நாய்ஸ் கேட்குது, ஒரே காலையிலேயே டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, எனிவே பார்த்துப்போம், அதான லைஃபு. கடுப்பேற்று. ஓகே, கல்பாக்கம் வந்தாச்சு. கல்பாக்கம் நம்ம அந்த பைபாஸில் போயிருக்கணும், இப்படி வந்துட்டோம் ஷார்ட்டில். எனிவே பரவாயில்ல. ஆனால் இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. நான் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது கல்பாக்கம் அந்த குவார்டர்ஸ்க்கெல்லாம் வருவேன்.
இப்போ வந்து அதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அது ஒரு நாலு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது. செங்கல்பட்டில் வேலை பார்க்கும்போது இந்த ஏரியாலாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன், செம்மையாக இருக்கும். அப்போ இந்த பைபாஸ் கிடையாது, இந்த ரோடு தான், ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஃபினான்சியலாக கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாலாம் சுற்றி கித்தி அலையிடும்போது ரிலாக்ஸாக கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் இந்த ஏரியா வர்றதே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது போகிறோம் வரோம் அப்படின்னா மட்டும்தான் வர்றது, மற்ற டைம்லேயெல்லாம் வர்றது கிடையாது. இந்த ரோட்டில் போகிறது இந்த இடம் தாங்க, செம்மையாக இருக்கும். இது நான் போ எல்லா வீடியோலேயுமே ஒரு இடத்துல இதை காட்டு இந்த இடத்த காட்டுவோம் கண்டிப்பாக. நம்ம சிதம்பரம் போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், ஆரோவில் போனதாக இருக்கட்டும், எல்லா இதுவுமே ஒரு தடவை இந்த இதை காட்டுவோம். இடம் செம்மையாக இருக்குது பாருங்க, வியூவும் சரி இடமும் சரி செம்மையாக இருக்குது. விண்ணாய்ஸ் தான் எப்படி இருக்கும்னு தெரில, நான் எடிட் பண்ணும்போது தான் தெரிய போகுது. ஆனால் விண்ணாய்ஸுக்கு என்ன தான் சொல்யூஷன்னு எனக்கு தெரிலங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து தான் பண்ணுறேன், அப்படி இருந்தும் விண்ணாய்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் நான் யூடியூப்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்ச் போட்டு ஹெல்மெட் வாங்குறதா இருக்கட்டும், ஹெல்மெட்டுக்குள்ளே மைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வருது, விண்ணாய்ஸ் எப்படியாவது ஒரு வீடியோவில் ஒரு ஏன் ஒரு சில இடத்துல சுத்தமாக கேட்காமலே போயிடுது வாய்ஸ் எல்லாம். வா செம்மையாக இல்லை, ஒரு சில இடத்துலலாம் கேட்காமலே போயிடுது. நானும் அதுக்கு ஒரு ஒரு தடவையும் வீடியோஸ் முடிச்சுட்டு போய் எடிட் பண்ணி முடிச்சுட்டு சார் அந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் போயிடுச்சு, இந்த இடம் போயிடுச்சு, இது நல்லா இல்லை இந்த இடமாச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தேடி அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் வேறு ஒரு விதத்தில் ஒரு ஃபெயிலியர் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒரு ஒரு தடவையும் ஒரு ஃபெயிலியர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மேஜராக நமக்கு வர ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேமராவை டில் பண்ணி ரோட்டை குப்புற தலைகீழ பார்க்க ஒரு ரோடு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு போயிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக ஆடியோ கேட்காமல் போயிடுது, இல்லை ஆடியோவில் பயங்கரமாக காற்று சவுண்டு விண்ணாய்ஸ் பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஆகுது. பார்ப்போம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி தான் ஆகணும். வாயிலூர் இந்த இடத்துல இந்த பிரிட்ஜு செம்மையாக இருக்கும்ல. இது ஐ திங்க் நம்ம பாண்டிச்சேரி போகையில் கூட இந்த பிரிட்ஜு தானே இது, ஆமாம் இந்த பிரிட்ஜு தான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரி போகையில் கூட பார்த்துருப்போம், இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துருப்போம். இதை எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் போனோம் அந்த இதுதான் நினைக்கிறேன். வயசானாலே மறந்து போயிடுதுங்க, அடிக்கடி மறந்து ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கணும், செம்மையாக இருக்குல்ல வியூவு. இந்த ரோட்லேயெல்லாம் இந்த ஈசிஆர் ரைடு, நைட் ரைடு, இயர்லி மார்னிங் ரைடுலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் அவ்வளோவா பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவைனா அதான் நம்ம பாண்டிச்சேரி போனோம்ல, சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு சைடு பீச் பார்த்துட்டு அப்படியே போயிருப்போம். அதை தவிர வேறு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. நம்ம இந்த ரோட்லையெல்லாம் போனதா இல்லைங்க, நம்ம போனதா அந்த லேக் கிடையாது, நம்ம பார்த்த லேக் கிடையாது, இது வேறு. நம்ம பார்த்தது வந்து அந்த சைடில் எல்லாம் ரோடு இருந்துச்சு, அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு பீச் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக போக முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வந்தோம். இது அப்படி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்கள், சைடில் ஒரு ரிவர் மாதிரி சின்னதாக இருக்குது, ஆறு மாதிரி. அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக விவசாயம், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ரோடெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ போட்டதா இல்லை நம்ம போனப்போ போட்டதானே தெரில. ஆனால் நம்ம போட்டது வந்து பாண்டிச்சேரி தாண்டி தான் பிரச்சனை, அப்போ தான் ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம். மற்றபடி இந்த ஏரியாலாம் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு ரோடு. ஆனால் நம்ம போகும்போது பாண்டிச்சேரி தாண்டி கடலூர், கடலூர் தாண்டி சிதம்பரம் கிட்டே போகையிலாம் ரோடு அப்போ தான் நோண்டி சைடில் போட்டு, அதுவும் அன்டைமில் வேறு போனோமா, மண் அடிக்கிறது, பூச்சி கொட்டுறது, செம்ம காண்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இடத்துக்கு போனோம், லொக்கேஷன் போனோன்னா ஹாப்பி தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெட்ரோல் பங்கா எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்க,
இதுவே ஒரு கடல் மாதிரி இருக்கு பாரு, செம்மையா இருக்குல்ல லொகேஷனு, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, ஆனால் அங்கே போக முடியுமான்னு தெரில. என்ன பிளேஸ்னால், இந்த ஏரியில் வந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்த இறால் அப்புறம் வந்து நண்டு இதெல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் உட்காந்தே பிடிப்பாங்கள்ல, அது மாதிரி இடம் தான் அது. அது ரெசார்ட்டுங்க, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெசார்ட் அது லேக் ரெசார்ட். இன்னும் வந்து ஆலம்பரை கோட்டை வந்து 12 கிலோமீட்டர் போர்டும் இருக்குது, ஆப்லையும் 12 கிலோமீட்டர் தான் காட்டுது. எக்ஸாக்டாக நம்ம 12 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். மட்டன் ஸ்டால் தான் ஃபுல்லாக, மட்டனு சிக்கன் ஸ்டால் தான், போட்டு வரத்துலேயே போட்டு செல் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஆலம்பரை போர்ட் வந்தாச்சு. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் சுற்றி பார்க்குற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். பாருங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்போ எடிட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.